வணக்கம் மக்களே ஒரு தனிநபர் பேருந்து கார் கப்பல் ஏன் விமானம் கூட வைத்திருக்கலாம் ஆனால் தன் சொந்த உபயோகத்திற்காக ரயில் வைத்திருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அவர் பெயர்தான் நம் பெருமாள் செட்டியார் அவரை பற்றி தான் இந்த முத்திரை முத்திரைப்பதித்தவர் வரிசையில் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்பெருமாள் செட்டியார் என்பவர் சென்னையைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்தக்காரரும் பொறியாளரும் மற்றும் பெரும் செல்வந்தரும் ஆவார் இவர் பெரிய பெயர் பெற்ற கட்டிடங்களை கட்டினார் எழும்பூர் பரந்தியன் சாலையிலிருந்து ஹாரிங்டன் சாலை வரை உள்ள நிலப்பரப்பு நம்பெருமாளுக்கு சொந்தமாக இருந்தது அதனால் அந்த அந்த இடம் செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டது நாளிடவில் மருவி தற்போது சேத்துப்பட்டு என்று அழைக்கப்பட்டு வருகிறது இவரது இல்லம் மூணு மாடிகள் முப்பது அறைகளுடன் வெள்ளை மாளிகை என்னும் பேரில் சேத்துப்பட்டு மேம்பாலம் அருகில் உள்ளது இந்த வீடு தற்போது அருங்காட்சியகமாக விளங்கி வருகிறது மேலும் அப்பகுதியில் தொண்ணூத்தொன்போது வீடுகள் நம்பெருமாளுக்கு சொந்தமாக இருந்தது நூறு என்பது அவருக்கு ராசியில்லை என்பதால் தொண்ணூத்தொன்பதுடன் நிறுத்தி கொண்டார் சென்னையில் உள்ள உயர்நீதிமன்ற கட்டிடம் விக்டோரியா பொது மண்டபம் விக்டோரியா நினைவு கட்டிடம் கன்னிமாரால் நூலகம் சென்னை அருங்காட்சியகம் மதராஸ் வங்கி ஒய்எம்சிஏ கட்டிடம் போன்ற பல கட்டிடங்களை கட்டினார் சென்னையில் பல சிவப்பு நிற கட்டிடங்கள் இவரால் உருவாக்கப்பட்டவையே பெருமாள் செட்டியார் ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கி அரசாங்கத்திற்கு விநியோகம் செய்யும் உரிமை பெற்றிருந்தார் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பத்தில் கோ டைரியை விநியோகமும் செய்தார் அந்த காலத்தில் ஹோ டைரி என்றால் மிகவும் பிரசித்தம் மேலும் பெருமாள் பென்சில் என்றால் அதைவிட மிகவும் பிரசித்தம் தர்மா ரங்கூனிலிருந்து தேக்கு மரங்களை இறக்குமதி செய்தும் அவற்றை இலங்கை இங்கிலாந்து ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தும் வந்தார் திருச்சூர் டிம்பர் அண்ட் சாமில்ஸ் என்ற குழுமத்தில் நிர்வாக இயக்குநராக இருந்தார் வெளிநாட்டு கார் வாங்கிய முதல் இந்தியர் இவரே இவர் வாங்கிய கார் பிரான்சிலிருந்து வாங்கப்பட்டது நாலு பெட்டிகள் கொண்ட சிறிய ரயில் வண்டி செல்லக்கூடிய இரும்பு பாதையை சொந்தமாக வைத்திருந்தார் மேலும் ரயில் வண்டியையும் சொந்தமாக வைத்திருந்தார் தன் குடும்பத்தோடு திருவள்ளூரில் உள்ள வீரராகவன் பெருமாள் கோயிலுக்கு சென்று வர இந்த ரயிலை உபயோகித்தார் மற்ற நேரங்களில் சென்னை ரயில் நிலையத்தில்தான் இவரது ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கணிதமேதி ராமானுஜர் எலும்புரிக்கி நோயால் பாதிக்கப்பட்ட போது அவரை அவர் வீட்டிலேயே ஒதுக்கிவிட்டதால் நம்பெருமாள் அவரை அழைத்து வந்து தன் வீட்டில் வைத்து அவருக்கு தனி அறை தனி உணவு வசதியும் மருத்துவ வசதியும் செய்து கொடுத்தார் எவ்வளவு வைத்தியம் பார்த்தோம் பயனில்லாமல் ராமானுஜர் இளம் வயதிலேயே காலமானார் அவருடைய இறுதி சடங்கையும் முன்னின்று நம்பெருமாள் தான் செய்தார் ராமானுஜரின் சான்றிதழ் கூட இன்றும் செட்டியார் வீட்டில் இருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டம் பெற்ற நம்பெருமாள் முன்னாள் இம்பீரியல் வங்கி அதாவது தற்போதுள்ள எஸ்பிஐ வங்கி நியமனம் செய்த முதல் இந்திய இயக்குனர் ஆவார் தான் ஈட்டிய பணத்தில் பெரும் பகுதியை கோயில் பணி ஏழைகளின் கல்வி மருத்துவ முதலியவற்றிற்கு கொடுத்து உதவி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் இவர் இறந்த பிறகும் வடசென்னியில் பல பள்ளிகளும் சேத்துப்பட்டில் உள்ள நாச்சாரம்மா மருத்துவமனையும் இவருடைய அறக்கட்டளையின் சார்பில் இன்றும் நடைபெற்று வருகிறது அவர் காலத்தில் ஆட்சி புரிந்த ஆங்கிலேய அரசு நம்பெருமாளுக்கு ராவ் சாஹிப் பட்டம் ராவ் பகதூர் பட்டம் மற்றும் திவான் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது இவருடைய அழகிய கட்டிடங்கள் சென்னை நகரை அழகுபடுத்தின என்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் சென்னை மாநில ஆளுநராக இருந்த ஆர்தர் ஏவ்லாக் பாராட்டியுள்ளார் என்ன மக்களே நம்பெருமாளை பற்றி தெரிந்து கொண்டோமா இவருடைய கட்டிடங்கள் இன்றும் பிரமிப்பாக இருக்க காரணம் இவரின் உழைப்பு மற்றும் கட்டிடங்கள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக சொந்தமாக செங்கல் வைத்திருந்தார் மேலும் கட்டிடத்திற்கான கம்பிகள் அனைத்தையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியும் செய்தார் நேர்மை நாணயம் முதலியவையே இவருடைய கட்டிடம் இன்னும் அவர் பெயர் சொல்ல காரணமாக இருக்கிறது நாமும் அவரை போல இந்த வேலையை செய்தாலும் உண்மை நேர்மை நாணயமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நமக்கு இதை போல பல முத்திரை பதித்தவர் பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் நட்சத்திரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்